அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதிலும் உள்ள 90 நீர்த்தேக்கங்கள் சராசரியாக 90.22% கொள்ளளவை எட்டியிருப்பதாக நீர்வளத்துறை அறிவித்திருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி 88.20% நிரம்பியிருப்பதாகவும் தமிழகம் முழுவதும் உள்ள 90 நீர்த்தேக்கங்கள் சராசரியாக 90 விழுக்காட்டிற்கு மேல் நிரம்பியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேட்டூர் உள்ளிட்ட 11 நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாகவும் அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் கனமழையால் நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வருவதால் தமிழகத்தில் உள்ள 90 நீர்த்தேக்கங்கள் 90 விழுக்காட்டிற்கு மேல் நிரம்பியிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். சௌதமே, நீங்கள் குறிப்பிட்டதை போல வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய நிலையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்த்தேக்கங்களில் சுமார் 90% மேல் அந்த நீர் அந்த கொள்ளளவை எட்டியிருப்பதாக நீர்வளத்துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமாக தொடங்கியதிலிருந்தே தொடர்ச்சியாக நமக்கு மழை கிடைத்து வருகிறது. குறிப்பிட்ட ஒரு மாவட்டம் என்றல்லாமல் தமிழகம் முழுவதுமே பரவலாகவே மழை பெய்து வருகிறது. அதனால் சுமார் 90 நீர்த்தேக்கங்களில் சராசரியாக 90.22% கொள்ளளவை எட்டியிருப்பதாக நீர்வளத்துறை தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக நம் சென்னையை பொறுத்தவரையில பார்க்கும்போது பூண்டி நீர்த்தேக்கம் 88%, சோழவரம் நீர்த்தேக்கம் 75%, செங்குன்றம் அதாவது புழல் நீர்த்தேக்கம் 83%, செம்பரம்பாக்கம் 88% எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்வாய் கண்டிகை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்கம் 100% கொள்ளளவை எட்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக சூளகிரி சின்னாறு மோர்த்தனா ஆறு அதே போல உடை அதே போல சாத்தையாறு தோத்துப்பாறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய 11 நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாக நீர்வளத்துறை சார்பிலே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் நீர்த்தேக்கங்களினுடைய அந்த கொள்ளளவு அதனுடைய அந்த நீரினுடைய அளவு என்பதும் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதற்கேற்ப நீர் வெளியேற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தொடர்ந்து நீரை தேக்கி வைக்கவும் பாதுகாப்பான முறையிலே அதை சேமித்து வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.